மோடி நான் கடவுள்னு சொல்லியிருந்தா அப்புறம் ராமர் கோயில் ஏன் கட்டணும்? ராமர் தான் கடவுள்னு மோடி சொன்னாரு, நான் கடவுள்னா சொன்னாரு. கடவுள் தான், கடவுள் விட பெரிய கடவுள் எனக்கு தந்தை மாரி, அவர் தெய்வம் மாரி தந்தையே தான், என்ன பெற்றிருக்காத தந்தை, நல்ல மனுஷு, அதுதான் கடவுள்ன்ட்டாரு. மோடி மட்டும்தான் கடவுளா? நான் நம்மளும் கடவுள் தான்ப்பா, அவன் மனசாட்சி அவன் கடவுள். கடவுள்னு யாரும் ஏற்றுக்க முடியாது, மனுஷங்களை யாரும் கடவுள் ஏற்றுக்க முடியாது, கடவுள் வேற அப்பாற்பட்ட சக்தி தான் கடவுள். எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குன்னு சினிமாவில் கூட சொல்லியிருக்காங்க, அந்த காலத்து பாட்டுங்களே சொல்லியிருக்காங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம்னு. கடவுள் அவர் மூலமாக வெளியே வந்திருக்கலாம். கடவுள்ன்றது வேற, இவர் வேறு. நான் தான் கடவுள்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பு. அவர் தூதனாக இருந்தாக்க எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கலாம். தூதனாக இருந்தால் அவர் எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கலாம். சும்மா அதை நம்ம ஜனங்களை ஏமாத்திருக்கு. வரப்போகிற தேர்தலில் ஜெயிச்சுட்டு அவர் இன்னும் நிறைய சாதனை பண்ணால் அவர் சொன்ன கருத்து உண்மைன்னு தெரியும், இல்லாட்டி அதை வச்சே மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam. ஆனால் இதனால் வரையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கடவுள் இல்லைன்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோடி வந்து நான் தான் கடவுள்னு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் எடுபடுமா? இல்லையே, மோடி நான் கடவுள்னு சொல்லியிருந்தா அப்புறம் ராமர் கோயில் ஏன் கட்டணும்? ராமர் தான் கடவுள்னு மோடி சொன்னார், நான் கடவுள்னா சொன்னார். இல்லை, நான் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, நான் வந்து கடவுளின் தூதுவன் அப்படின்னு சொல்லி வந்து பரமாத்மா தான் நினைச்சிருக்காரு ஏதோ காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு, அதை கடவுளாக நினச்சினாலும் நினப்பு தான், பேயாக நினச்சினாலும் நினச்சிக்கினா ரெண்டும் ஒன்று தான். ஒரு சிலவன் அதை கடவுள் நினச்சிக்கிறான், ஒரு சிலவன் அதை பேயின்னு நினச்சிக்கிறான், அவ்வளோதான். அவர் வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் தான், கடவுள் விட பெரிய கடவுள் எனக்கு தந்தை மாரி, அவர் தெய்வம் மாரி தந்தையே தான், என்னை பெற்றெடுக்காத தந்தை, ரொம்ப முக்கியமானவர் எனக்கெல்லாம் தெய்வம். தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாது. எல்லாது ஏழைகள் நல்லது பண்ணுறாரு, அவ்வளோதான், எல்லாது பண்ணுவார். இன்னும் எனக்கெல்லாம் இந்த பாரு, இன்னும் பார்க்கலாம் அவர், இன்னும் பார்த்தாருன்னா அவர் கூட இருந்தால் அப்படியே கொடுத்துருவார், அப்படி கிட்டே இருந்தால் எல்லாத்தையும் பண்ணுவார். பார்க்க முடியாத நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, பார்க்குறவங்களுக்கும் செய்வார், பார்க்க முடியாத மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாதுல்ல, பண்ண முடியாது. நல்ல மனுஷு, அதுதான் கடவுள்ன்ட்டார். கோயில் கட்டணும்னு சொல்லி தான் செய்வார், வேறுனா மனுஷன் அவர், தெய்வமாகனா மனுஷு தான் தெய்வம் ஆகணும், வேற என்ன ஒன்று, நல்ல மனுஷன். அவ்வளோதான், அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம மோடி தான் சொல்ல முடியாது, மனுஷு நம்ம மனுஷு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல குணம், நல்லா நல்ல மனுஷன், எல்லாம் நாட்டுக்கு நல்லா செய்கிறாரு, அது எனக்கு நான் பிடிச்சிது. எனக்கு யாருமே நம்மளே கடவுளாக நான் போட்டிருந்தான், மோடி மட்டும்தான் கடவுளாக, நான் நம்மளும் கடவுள் தான்ப்பா, அவன் மனசாட்சி அவன் கடவுள். நம்ம ஆரம்பத்தில் டீ தானே வச்சுருந்தோம், அதை யோசித்து பார்த்தோமா கடவுள் எங்கேருந்து வந்தார்? டீ வச்சு தானே கடவுளானார், அதை யோசித்து பார்க்கணாமா? அவர் ராமர் கோயில் கட்டினார் ஆக்சுவலாக, அந்த இதுக்கு பண்ணதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாங்க, மற்றபடி வேறு எதுவும் கம்மன் சொல்ல மாட்டாங்க. யாரும் கடவுள்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, மனுஷங்களை யாரும் கடவுள் ஏற்றுக்க மாட்டாங்க, கடவுள் வேறு அப்பாற்பட்ட சக்தி தான் கடவுள். என்ன சொல்கிறது, அவங்கவுங்க வசதிக்கு அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரு ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது, இவங்க அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு நாளைக்கு வேலை காட்டும் போது தன்னால் அடங்கிடுவாங்க. எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குன்னு சினிமாவில் கூட சொல்லியிருக்காங்க, அந்த காலத்து பாட்டுங்களே சொல்லியிருக்காங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம்னு. அதனால் தெய்வம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அவன் அவன் நடந்துக்கிற முறையில் தான் எல்லாமே மாறுது, எல்லாமே வருது. கடவுள் அவர் மூலமாக வெளியே வந்திருக்கலாம். எத்தனையோ இந்த கோவில் எடுத்துக்கோங்க, இந்த கோவில் கூட தான் பூமிக்குள்ளே புதஞ்சு கடந்துருக்குது, இங்கேயே தான் இருந்திருக்காரு. எங்கள் அம்மாலாம் அவர் மேலேயே உட்காந்து விளையாடி இருக்காங்க, ஆனால் ஒரு நேரம் அவர் வெளிப்படுற நேரம் வர்ற போது அவர் தன்னாலேயே யார் மூலமும் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சுவாமிஜி வந்து அதை தூக்கி வச்சு கோவிலை கட்டி இன்றைக்கி நாங்கள்லாம் அதில் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெய்வத்துக்கு யார் மூலமாக வெளியில் வரணும்னு தோணுதோ அவங்க மூலமாக தானாகவே வெளியில் வரும். நான் தான் செஞ்சேன்ற எதுவுமே கிடையாது, இங்கே நான் தான் செஞ்சேன். இந்த பூமியே நமக்கு சொந்தம் கிடையாது, எந்த நேரத்தில் பூமிக்குள்ளே மண்ணாயிடுவோமோ தெரியாது. அப்புறம் என்ன இருக்குது, கோடீஸ்வரம் செத்தாலும் சரி, குப்பைமேட்டில் இருக்கவும் செத்தாலும் சரி, மண் தான். அதுக்கப்புறம் என்ன பெருசாக கோட்டை கட்டிடுற மாதிரி, ஒன்றும் நம்மளால் எதுவும் நடக்கல, கடவுளால் தான் நடந்துட்டுருக்கோம், அது நடக்கும் தன்னாலேயே. பூனை கண்ண முடியா பூனை இருன்றது, அது தானாக நடக்கும். கடவுள்ன்றது வேற, இவருன்றது வேற. நான் தான் கடவுள்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பு, அதான் என்னை உன்னோட இது. அதான் அவர் தூதனாக இருந்தாக்க எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கலாம், தூதனாக இருந்தால் அவர் எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கலாம். சும்மா அதை நம்ம ஜனங்களை ஏமாத்திருக்கு. கடவுள் இருக்குங்க இல்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்களும் நல்லா தெரியும், ஒருத்தர் சொல்லி தான் எங்களுக்கு கடவுள் இருக்குது, நான் தான் கடவுள் சொல்லி எல்லாம் ஒன்றும் ஆகிறது. அதாங்க கடவுள் தூதுவன்னு எப்படி சொல்ற, அவர் ராமகோயில் கட்டினது வந்து கரெக்டு, அது ஒரு அவரால் முடிஞ்சு செஞ்சார், அது அது தூதுவனை இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? வரப்போகிற தேர்தலில் ஜெயிச்சுட்டு அவர் இன்னும் நிறைய சாதனை பண்ணால் அவர் சொன்ன கருத்து உண்மைன்னு தெரியும், இல்லாட்டி அதை வச்சே மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இனிமேட்டு அவர் சாதனை பண்ணுறதுலேருந்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட் அவர் பண்ண இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த கோவில் திறந்து வச்சதெல்லாம் நல்ல ஒரு பெரிய செயல் தான். உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது இப்போ வந்து, யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கா, இப்போ கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு? இல்லாமல் இல்லை, இருக்கிறார் கடவுள். கடவுளை மதிக்கிறவங்க கடவுள் இருக்கார், கடவுளை மதிக்காதவங்க கடவுள் கிடையாது. மோடி வந்து 120 கோடி பேர் நீ தான் ஆட்சி அமைக்கணும்னு மோடி அமைச்சிருக்காங்க. மோடி சொல்ல நான் கடவுள், 120 கோடி மக்கள் சொல்லிக்குது மோடி, நீ மோடி கடவுள்னு. இல்லை, ரெண்டு பேருக்குமே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நான் ஏற்றுக்கிறதா இல்லை, கடவுள் இருக்குதான்னு சொல்கிறவங்களையும் நான் ஏற்றுக்கிறது. அது நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. கடவுள்ன்றது கடவுள் தான், ஆனால் கடவுளும் அவராக சொல்கிறது வந்து ஏற்படுத்துறது நம்மளுக்கு. இருக்காருங்க, கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுள் இருக்காரு, அதை நான் தான் கடவுள் நீ தான் கடவுள் சொல்கிறது அர்த்தமே இல்லை. தமிழ்நாடு ஏற்றுக்காது, கட்டாயம் ஏற்றுக்காது. நான் தான் கடவுள்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுள் இல்லைன்னு அரசியல் பண்ணுறது அது வேறு, ஆனால் நான் தான் கடவுள் சொல்றவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கட்டாயம். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam.